வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாட்டை கட்டியெழுப்பி பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதில் தனக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு தரப்பினருடனும் விசேடமான தொடர்புகள் இல்லை என்பதால் அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எவ்வித தயக்கமுமின்றி எடுப்பதாக ஜனாதிபதி அருண்குமார் ரத்னாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை வங்கி சங்கத்தின் பிரதிநிதிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் வங்கிகளின் வகிப்பாகம் மற்றும் அவர்களின் பிரச்சனைகள் குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலின் முக்கியத்துவம் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் 1.5 வருடங்களில் அந்த பணிகளை நிறைவு செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடியுடன் வங்கி கட்டமைப்பு நிலைமையை தாங்கிக் கொண்டு தொழில் முனைவோரையும் பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியதுடன் தொழில் முனைவோர் அந்த தாங்கிக் கொள்ளலை தவறாக பயன்படுத்துவது சிக்கலான விடயம் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் வங்கிகளும் தொழில் முனைவோரை பாதுகாக்கும் வகையில் முழுமையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தற்போது முறையற்று கிடைக்கும் இலங்கை பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்தும் போது முறையற்று பொருளாதாரத்திற்குள் தங்கியிருக்கும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குபடுத்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதுடன் இலங்கையில் தற்போது காணப்படும் நெருக்கடி வேலை திட்டங்களுக்கான செலவிடப்படும் காலப்பகுதி மோசடி உள்ளிட்ட காரணங்களால் முதலீடுகளை நடத்தி செல்வதில் காணப்படும் தடைகள் குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டது. தேவை ஏற்பட்டால் மட்டும் அரிசி கொள்வனவு செய்யுமாறு இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் மக்களிடம் கோரிக்கை விடுக்கலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் காத்திருந்த போது அரசாங்கம் மீது நம்பிக்கையின்றி மக்கள் இவ்வாறு காத்திருப்பதாக தேசிய மக்கள் குற்றம் சுமத்தி இருந்தது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நிகழ்வொன்றில் நேற்றைய தினம் பங்கேற்ற போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்பொழுது கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் பெரும் எண்ணிக்கை ஆனவர்கள் வரிசையில் காத்திருப்பது இந்த அரசாங்கம் மீது இளைஞர் யுவதிகளுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலா என நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார். என்று அரசாங்கம் தேவை ஏற்பட்டால் மட்டும் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ளுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் தேவை ஏற்பட்டால் மட்டும் அரிசி மற்றும் தேங்காய் கொள்வனவு செய்யுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கக்கூடும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் நேற்று காலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. விமான நிலையத்தின் விமான ஓடுபாதையை விரிவாக்குவது தொடர்பாகவும் அனைத்து விதமான சர்வதேச விமானங்களும் வந்து செல்லக்கூடிய வகையில் விமான ஓடுபாதை விரிவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கலந்துரையாடப்பட்டது. விமான நிலைய அபிவிருத்தி, விமான நிலைய உட்கட்டுமான அபிவிருத்தி, விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளின் நலன் சார்ந்த உட்கட்டமைப்பு வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. விமான நிலையத்துக்கு வந்தடைந்த பயணிகள் அசௌகரியங்களை எதிர்கொள்ளாதவாறு விமான நிலையம் மட்டுமன்றி சுற்றியுள்ள பிரதேசத்தின் வீதி அபிவிருத்தி செய்தல், வீதி மின் விளக்குகள் பொருத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய பிரதேச சபைக்கு ஆளுநரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. 1986 விமான நிலையத்துக்காக ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் காணிகளுக்கான இன்றைய பெறுமதியை காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டமிடல் தொடர்பாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஜாழ் மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், கோப்பாய் பிரதேச செயலாளர், ஆளுநரின் உதவி செயலாளர் மற்றும் விமான நிலையத்துக்குரிய பொறுப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த வருடத்தில் மாத்திரம் 86 புகையிரத தடம்புரள் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 139 புகையிரத தடம்புரள் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் 2022 புகையிரதங்கள் தடம்புரண்டதன் எண்ணிக்கை 132 எனவும் 2021 மற்றும் 2020 115 மற்றும் 98 புகையிரத தடம்புரள் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் புகையிரத திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தொடர்ந்து இடம்பெற்று வரும்
மற்றும் புகையிரத தாமதம் மற்றும் புகையிரத சேவைகள் ரத்து சம்பவங்கள் தொடர்பில் உரிய தீர்வுகளை வழங்க நிர்வாகம் தவறினால் அதற்கு எதிராக படிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரின் தலைமையில் இது தொடர்பான கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற உள்ளதாகவும் புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். வடக்கில் அரசு நிர்வாக செயற்பாடுகளுக்குள் ஜேவிபி கட்சியினரின் தலையீடுகள் அதிகரிக்கின்றன என்று பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண ஆளுநராக நா வேதநாயகன் தனது பொறுப்புகளை ஏற்று பின்னராக வடக்கு மாகாண ஆளுநருக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் ஜேவிபியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரம் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கு ஜால் பல்கலைக்கழகத்துக்கும் விஜயம் செய்ய உள்ளார் என்ற செய்தியை ஜேவிபி கட்சியினரே நேரடியாக சென்று பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கின்றதாகவும் அரசு பல்கலைக்கழகம் ஒன்றுக்குள் ஜனாதிபதியின் வரவை உறுதிப்படுத்த வேண்டியது ஜனாதிபதி செயலகத்தினரா அல்லது அவர் சார்ந்த கட்சியினரா என்ற ஒரு கேள்வியை விரிவுரையாளர் பலரும் முன்வைத்திருக்கின்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் தெரிவிலும் ஜேவிபியின் தலையீடு காணப்படுகின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு அரசு நிர்வாக சேவைக்குள் ஜேவிபியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலையீடு அதிகரித்து காணப்படுகின்றதுடன் ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஆர்சிபீடு மேறிய அன்றுகுமார் திசநாயக்க அரசு நிர்வாகத்துக்குள் கட்சி முக்கியஸ்தர்கள் தலையிடுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் என்ற கேள்வியையும் பலரும் எழுப்பி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதிக்குள் ஊடுருவ 50 முதல் 60 வரையிலான பயங்கரவாதிகள் எல்லையில் காத்திருப்பதாக உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவர்களின் ஊடுருவல் முயற்சியை முறியடிக்க பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் உள்ளனர் என்று ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு அருகே உள்ள அக்னூர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட 27 மணி நேர அதிரடி நடவடிக்கையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் ராணுவத்தின் 10வது காலாட்படை பிரிவின் தளபதி சமீர் ஸ்ரீவாஸ்தவா கூறியதாவது அக்னூரில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இவர்கள் மூவரும் ஜம்முவுக்குள் புதிதாக ஊடுருவிய பயங்கரவாத குழுவை சேர்ந்தவர்கள். இதேபோல் ஜம்மு பகுதிக்குள் ஊடுருவ மேலும் 50 முதல் 60 வரையிலான பயங்கரவாதிகள் எல்லையில் காத்திருப்பதாக உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவர்களின் முயற்சியை முறியடிக்க பாதுகாப்பு படைகள் முழு அளவில் தயார் நிலையில் உள்ளன. எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1000கணக்கானோர் அகதிகளாக கடல்வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றது. இந்த நிலையில் எகிப்தை சேர்ந்த 13 பேர் சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் மத்திய தரைக்கடல் வழியாக பயணம் செய்துள்ளனர். லிபியா அருகே 60 கிலோமீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் படகில் பயணித்த 12 அகதிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த லிபியா கடற்படையினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு நபரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்ததுடன் உயிரிழந்த 12 அகதிகளின் உடல்களையும் மீட்டுள்ளனர். இது தொடர்பாக லிபியா அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்டு ஒரு நாள் தொடரில் விளையாடியது. முதல் 2 போட்டிகள் முடிவில் 1-1 என கணக்கில் தொடர் சமனில் இருந்தது. இதனை அடுத்து 2 அணிகளுக்கும் இடையேயான 3வது ஒருநாள் போட்டி அகமதாபாத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் முதலில் களமிறக்கிய நியூசிலாந்து அணி 232 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்தது. இதனையடுத்து களமிறக்கிய இந்திய அணி 4 இலக்குகளை இழந்து 236 ஓட்டங்கள் எடுத்து 6 இலக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்டு ஒரு நாள் தொடரில் இந்தியா அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்த போட்டியில் ஸ்மிருதி மந்தனா சதம் அடித்தார். இது அவருக்கு 8வது சதமாகும். இதன் மூலம் இந்தியாவுக்காக அதிக சதங்கள் அடித்த மிதாலி ராஜ் சாதனையை மந்தனா முறியடித்துள்ளார். இந்த பட்டியலில் மந்தனா 8 சதங்களுடன் முதலிடத்திலும் மிதாலி ராஜ் 7 சதங்களுடன் 2வது இடத்திலும் கவுர் 6 சதங்களுடன் 3வது இடத்திலும் உள்ளனர்.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.